உங்களுக்கு நல்லது பண்றதுக்காக நாங்க டெபாசிட் கட்டி சரக்கு அனுப்பிச்சா நீங்க கஞ்சா கடத்துறீங்க. அது உண்மை இல்ல சிதம்பரம். டிவி பேப்பர்லாம் வருதே சார், அதெல்லாம் பொய்யா? இல்ல, எங்களை பிரச்சனையில மாட்டி விடுறதுக்காக யாரோ பிளான் பண்ணி இப்படி பண்ணிருக்காங்க. நாங்கெல்லாம் இப்படி செய்வோமா? நீங்க செய்வீங்களோ மாட்டீங்களோ, உமா டிரான்ஸ்போர்ட் கஞ்சா கடத்துற டிரான்ஸ்போர்ட்னு பேர் வாங்கிடுச்சு. இனிமேல் நாங்க அதுல எப்படி சரக்கு அனுப்ப முடியும்? எப்ப வேணாலும் எங்க வேணாலும் உங்க லாரிய மடக்குவாங்க, ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. அது உங்க பிரச்சனை. ஆனா எங்க சரக்கை கரெக்ட் டைம் கொண்டு போய் டெலிவரி பண்ண முடியும்னு உங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? வேணாம் சார், இதுக்கப்புறம் உங்ககிட்ட வரவு செலவு எதுவும் வேண்டாம். எங்க டெபாசிட் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. ஹலோ, என்ன பேசுறீங்க? இவ்வளவு நல்லா பழகி இருக்கீங்க, நாங்க நல்லவங்களா கெட்டவங்களா உங்களுக்கு தெரிய வேணாம். ஒரு நியூஸ பார்த்துட்டு பணத்தை திருப்பி கேக்குறீங்க? அவந்திகா, கோவப்படாதமா. அவர் பேசுறதுலயும் நியாயம் இருக்குல்ல? என்னத்த நியாயம் இருக்கு? ஒரு பிரச்சனை வந்ததும் நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க உங்க பக்கம் இருக்கேன்னு சொல்றவன் மனுஷன். அத விட்டுட்டு என் பணத்தை திருப்பி கொடுன்னு கேக்குறானே, அவன் எப்படி மனுஷனாவா? என்னங்க கிருஷ்ணன், நீங்க பேச முடியாம உங்க மருமகளை விட்டு பேச சொல்றீங்களா? ஏ, மருமகளை பேசக்கூடாதா? உங்களுக்கு என்ன, பணம் தானே வேணும்? நடராஜ் வெளியில வரட்டும், அது வரைக்கும் பொறுத்துட்டு இருங்க. உங்க பணத்தை உங்க வீட்டு வாசல்ல வந்து தூக்கி வீச சொல்றேன். அவந்திகா, பேசாதமா. இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த பேச்சுவார்த்தையும் இல்ல. சீக்கிரமா பணத்தை கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க, நான் வரேன். என்னம்மா அவந்திகா, எதுக்காம நீ அவசரப்பட்டு எல்லா விஷயத்திலும் இப்படி பேசுற? அவசரப்பட்டெல்லாம் பேசல மாமா, நிதானமா தான் பேசின. அப்போ அவனுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு இல்லையா? ஐயோ, யாருடா? தெரியல, அன்னோன் நம்பர். ஹலோ கிருஷ்ணனா? ஆமா, நீங்க? நீங்க டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்கீங்களே, அந்த பில்டிங்கோட ஓனர் பேசுறேன். சார் வணக்கம், சொல்லுங்க சார். சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்னும் ஒரு வாரம் டைம், அதுக்குள்ள இடத்தை காலி பண்ணுங்க. என்ன சார் திடீர்னு இப்படி சொல்றீங்க, என்ன பிரச்சனை? என் இடத்துல நீங்க கஞ்சா கடத்துறீங்களா? என் சொந்த பந்தா அக்கம் பக்கம் எல்லாம் கேவலமா பேசுறாங்க. உங்களை காலி பண்ண வைக்கிறதுக்கு நான் பொதுக்குழு செயற்குழு எல்லாம் கூட்டிய முடிவெடுக்கணும். இன்னும் உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தரேன், அதுக்குள்ள ஆபீஸ் குடோன் எல்லாம் காலி பண்ணிடுங்க, அவ்வளவுதான். நான் போனை வச்சிடறேன். எனக்கு வேலையை முடிச்சுட்டு அவரே வருவாருமா. நீங்க கவலைப்படாம வந்து சாப்பிடுங்க, சொன்னா கேளுங்கம்மா, வாங்க. பூச்சி, இது வண்டி சத்தம் கேக்குது. ஐயோ, போலீஸ் எங்கேயும் மோப்ப முடிச்சு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். போங்க, போய் என்னன்னு பாருங்க. போங்க, சீக்கிரம் போங்க. என்னடா என்ன அடிச்சிருக்கீங்க போல இருக்கு? அண்ணா நீங்களே.
போலீஸ்காரன் ஒருத்தன் நம்ம இடத்துக்குள்ள நுழைஞ்சிட்டானுதான். அதெல்லாம் வந்தீங்கண்ணே, நந்தினி அம்மாவை போய் பாருங்கண்ணே, ரொம்ப பயந்து போய் கிடக்குறாங்க. அப்படியா? சரி போங்க. என்னமா உனக்கு விஷயமே தெரியாதா? உலகநாயகத்தையே நான் அப்பவே வெளியே கொண்டு வந்துட்டேன். அவங்க பத்திரமா வீட்டுல இருக்காங்க. நீ சாப்பிட்டியா? டேய் முட்டாளுங்களா, நந்தினி தான் சின்ன பொண்ணு, பயத்துல சாப்பிடாம இருக்கா? உங்களுக்கு ஏடா கேடு வந்துச்சு? அவகிட்ட பேசி சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சிருக்கலாம்ல, இதுக்கு உங்களை பாதுகாப்பு கிட்டிட்டு போனேன். இன்னொரு தடவை இப்படி ஆச்சு, பிச்சிருவோம் பிச்சு. நந்தினி, முதல் நீ சாப்பிடு, நாம ஜெயிக்கிறத பாக்குறதுக்கு உன தம்பி வேணாமா? போமா. சரி சரி, வர சொல்லு. சரிண்ணா. நேரம் அவ்வளோ வந்துரு, நானும் வந்துருக்கிறேன் பாரு. ஏய், சாப்பிடா. வணக்கண்ணே. ஆ வணக்கம். நந்தினி, நீ சாப்பிட்டுட்டு மாமா கொஞ்சம் பேசிட்டு வந்துட்டாப்ல, பாத்துக்கடா. சரிங்கண்ணா. என்னையா புதுசா ஏதாவது தெரிச்சா? புடிச்சிட்டேன். அனுப்பி வந்துச்சுடா. மாமா, நீ எதுக்குமா இங்க வந்த? இல்ல, இப்ப என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன தொழில பத்தி பேசிட்டு இருக்கீங்க? யார பாம்பேக்கு அனுப்ப போறீங்க மாமா? என்ன மாமா, நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பதிலே பேசாம இருக்கீங்க. சொல்லுங்க மாமா. சொல்லியே ஆகணுமா? சரி சொல்றேன். பாம்பேல எனக்கு மெயின் பிசினஸ் என்ன தெரியுமா? அது என்ன? இந்த வெட்டு குத்து கொலை ஆள் கடத்தல் தானே? அப்படிதான் போலீஸ்ல இருந்து எல்லாரையும் நம்ப வச்சிட்டு இருக்கேன். ஆனா உண்மை அது மட்டும் இல்ல, அதுக்கும் மேல. ஹியூமன் ஆர்கன் ஸ்மக்லிங், அதாவது மனித உடல் உறுப்புகளை கடத்துறது. இந்தியால இப்ப அதிகமா நடந்துட்டு இருக்கிற கடத்தல் தொழில் இது. செத்ததுக்கு அப்புறம் பயன்படாம போற மனிதனுடைய கண், இதயம், மூளை, தோல், கிட்னி, குடல்னு எல்லாத்துக்குமே உயிரோட இருக்கும் போது மிகப்பெரிய வேலை இருக்கு.
அதனால சம்பந்தப்பட்டவங்க கிட்ட இருந்து அதை எடுத்து தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கறது தான் என்னோட முக்கியமான தொழில். வெளிநாட்டில் இந்த மாதிரி உடல் உறுப்புகளை கடத்தினா அதுக்கு ரொம்ப கடுமையான சட்டம் இருக்கு. ஆனால் இந்தியாவில் அப்படி எதுவுமே இல்லை. அதனால கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர்னு இதுக்கெல்லாம் மாட்டு உறுப்புகள் தேடி பெரிய பெரிய பணக்காரங்க கோடீஸ்வரங்க வெளிநாட்டிலேருந்து இங்கே வராங்க. அவங்களுக்கு பொருந்துகிற பிளட் குரூப்பில் ஆட்களை தேடி அவங்களோட உறுப்புகளை எடுத்து விற்கிறது பல கோடிகள் புழங்குற பிஸ்னஸ். அதில் இருக்கிற கேடிகளை நானும் ஒருத்தன். எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது. ஏகப்பட்ட டெஸ்ட் எடுத்து பார்த்து மேட்சாகக்கூடிய உறுப்புகளை மட்டும்தான் எடுக்க முடியும். அதுக்காகவே எங்கள் ஆளுங்க இந்தியா முழுக்க பெரிய நெட்வொர்க்கே வச்சுருக்காங்க. நான் இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸை கையில் எடுத்ததுக்கு இன்னொரு முக்கியமான ரீசனே இதுதான். என்ன மாமா சொல்கிறீங்க? இதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு தலை சுத்துது. மாமா இப்போ இருக்கிற பிரச்சனையில் இது தேவையா? புதுசாக யாரையோ தூக்குறேன்னு வர சொல்கிறீங்க? ஆமாம், நாம் பழி தீக்க வேண்டிய ஒரு ஆள் இப்ப நம்ம வலையில வந்து விழுந்திருக்கு. ஐயோ என்ன சொல்றீங்க, எனக்கு எதுவுமே புரியல மாமா. இத பாரு. இது பூமிகா தானே? அவளேதான். இப்ப மும்பை கணப்புறதுக்கு ஆள் தேடிட்டு இருந்தோம். அந்த பிளட் குரூப்ல இவதான் மாட்டிருக்கா. ஐயோ, அந்த உமா குடும்பத்தை நாம ஏதும் பண்ண வேண்டாம் நினைச்சா கூட மேல இருக்கிறவ நம்மள சும்மா இருக்க விட மாட்டேங்கிறானே, என்ன பண்றது? ஐயோ மாமா, மாமா ப்ளீஸ் இந்த பூமிக்காவை விட்டுருங்க மாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னம்மா பரிதாபப்படுற? அந்த எண்ணமே நமக்கு வரக்கூடாது. வந்தா தேவையில்லாம நாம மாட்டிக்குவோம். அதனால தயவு செஞ்சு அந்த நினைப்பை விட்டுரு. இப்ப இவ்வளவு என்ன பண்ண போறீங்க மாமா? இன்னும் ஒரு வாரத்துல பூமிக்காவை மும்பைக்கு அனுப்பணும். டைமும் இல்ல. ஒன்ன வேற போலீஸ் தேடிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம் இப்ப எதுக்கு இந்த ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கறீங்க மாமா என்னது நானா என்ன மாமா சொல்றீங்க ஆமா நீதான் அவளை மும்பைக்கு கொண்டு போய் சேர்க்க போறேன் என்னது நானா என்ன மாமா சொல்றீங்க ஆமா நீதான் நான் அவளை இங்கிருந்து கடத்தி உன்னோட தான் மும்பைக்கு அனுப்ப போறேன் நீயும் இங்கிருந்து தப்பிச்ச மாதிரி இருக்கும் அந்த உமா குடும்பத்துல இன்னொரு உயிரை பலி கொடுத்த மாதிரி இருக்கும் நல்லதா இருக்கு. என்ன பிளான் மாமா? இல்லம்மா, இது நீதான் பண்ணியாகணும். இல்லம்மா, நீ மும்பைக்கு போயிட்டா அங்க இருக்கிற நம்மளுங்க உன்னை சேஃபா பாத்துக்குவாங்க. இங்க இருந்து நீ ஒளிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நானும் இன்னும் கொஞ்ச நாள் இவங்க எல்லாரையும் அடைக்கிறேன். அதுக்கப்புறம் உன்னை கூட்டிக்கிறேன். இல்ல மாமா, இருந்தாலும் நான் அவளை எப்படி பாம்பே கூட்டிட்டு போறது? போற வழியில யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா? அதை பத்தி நீ தேவையில்லாம கவலைப்படாத. இங்க இருந்து நேரா மும்பைக்கு போற
போலீஸ்கார உன்ன மடக்கினா பூமிகாவை கொன்றுன்னு சொல்லி மிரட்டி நீ அங்கிருந்து தப்பிச்சுக்கலாம். இதெல்லாம் இப்ப யோசிக்கிறதுக்கு பயமா தான் இருக்கும். பக்கா ப்ரொடக்ஷனோட ஒன்று அனுப்பி வைக்கிறேன், நீ ஒன்றும் பயப்படாத, புரியுதா? முருகன்
என்னடா இதுவும் பூட்டி இருக்கடா. நீ சரவணா 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 மேல திறந்துருக்குடா. ஆமாடா கூப்பிடலாமா சார்? சார் சார் யாராவது இருக்கீங்களா? என்னப்பா? சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு நிமிஷம் கீழே வர முடியுமா சார்? இதோ ஒரு நிமிஷம் வரேன். சொல்லுங்க தம்பி. சார் இங்க முருகன் டிரான்ஸ்போர்ட்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, அது பூட்டி இருக்கா தான் என்ன ஆச்சுன்னு? ஆமா தம்பி, அந்த கம்பெனி இங்க தான் இருந்தது. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல சார், நாங்களே அந்த கம்பெனியை தேடிதான் வந்தோம். ஆமா இப்ப அந்த கம்பெனி இங்க இல்லையா? போங்க தம்பி, முந்தா நாள் தான் வாடகைக்கு கேட்டு ரெண்டு பேர் வந்தாங்க. ஏதோ எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்கோம், கேட்கிற வாடகையை கொடுத்துறோம்னு சொன்னாங்க. ரொம்ப குப்பையா இருக்கு, கிளீன் பண்ணி தரேன், அடுத்த வாரத்துல இருந்து வாடகைக்கு எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். ஆனா அவங்க என்னன்னா இன்னைக்கே வேணும்னு ஒத்த காலில் நின்னாங்க. நாளைக்கு அட்வான்ஸ் தரோன்னு சொல்லி டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு சாவியை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏதோ சரக்கு கொண்டு வந்தாங்க, அடுத்த நாளே லாரியில ஏத்துனாங்க. அதுக்கப்புறம் ஆலயம் காணும், அட்ரஸையும் காணும். என்ன சார் சொல்றீங்க? ஒரு நாள் தான் இருந்துச்சா? அவங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? அவங்க உடனே வேணும்னு தொல்லை பண்ணதுனால அக்ரிமெண்ட் அப்புறம் போட்டுக்கலான்னு எந்த டீடைல்ஸும் வாங்கல. போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது, குடோன் வேற காலியா இருக்கு. அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஆமா, நீங்க ஏன் அவங்கள பத்தி விசாரிக்கிறீங்க? இல்ல சார், அது வந்து சார் அது ஒண்ணு இல்ல சார், நாங்களும் லாரி டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கோம். எங்க கிட்ட சரக்கு அனுப்ப லாரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதான் பார்ட்டி எப்படின்னு உங்ககிட்ட விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். நல்ல வேலை தம்பி, நீங்க தப்பிச்சிங்க. தேங்க்யூ சார், நாங்கள் கிளம்புறோம். சரி வாங்க தம்பி. டே சரவணா, என்னடா இப்படி ஆயிடுச்சு? நல்லா பிளான் பண்ணி இப்படி செஞ்சிருக்காங்கடா. டேய், அவனுங்களை விடக்கூடாதா அவனுங்களை? டேய், அவங்கள பிடிச்சா நடராஜ இந்த கேஸ்லேருந்து ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடலாம்டா. இப்போ அவங்களை எப்படி பிடிக்கிறது, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலடா. நந்தினி அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல. அவங்க கிட்ட வேலை பாக்குறதே ரொம்ப அசிங்கமா இருக்குமா. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அவளோட குணம் அப்படி, அதுக்கு யாரு என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் எப்படிமா ஒருத்தரை கொலை பண்ற அளவுக்கு மனசு வந்துச்சு? நந்தினி அம்மா அவ்வளவு நல்லவங்க இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா கொலை பண்ற அளவுக்கு கேவலமா இறங்குவாங்கன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கலமா. அவங்க கிட்ட வேலை பாக்குறதுனால அவங்க பண்ண பாவத்துல எல்லாம் எங்களுக்கும் தானமா பங்கு வரும். அது எப்படிமா பங்கு இருக்கும்? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நந்தினி கிட்ட வேலை பாக்குறதுனால மட்டும் நீங்க எப்படி கெட்டவங்களாயிடுவீங்க? அதுவும் இல்லாம எங்க குடும்பத்துக்கு நீங்க எப்பவும் நல்லதுதானே பண்றீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா புண்ணியம் தான் கிடைக்கும். பெரியவங்க நீங்க சொல்றீங்க, அப்படியே நடக்கட்டுமா. நீங்க குழந்தைய கொடுக்க சொல்லுங்க, நான் பால் குடுக்கறேன். இசை இசை தோ வரே மாமா. வாங்க. ஏய் செல்லக்குட்டி வாங்க. வாங்க அக்கா, உள்ள வாங்க. விஷயத்தை கேட்டதும் எங்களுக்கே பயமா இருந்ததுமா. எங்களையும் குழந்தைக்கு பால் கொடுக்க போக வேணான்னு சொல்லிட்டாங்கம்மா. ஆனா வள்ளிதான் மனசு கேட்கல, வேலையே போனாலும் பரவாயில்ல போயே ஆகணும்னு சொன்னாம்மா. எப்படிதான் அந்த பாவிங்களுக்கு பச்சை குழந்தை கிட்ட எல்லாம் பழி தீக்கணும்னு மனசு வருதோ. அவ போக வேண்டான்னு சொல்லியும் நீங்க இங்க வந்தீங்கல்ல, அதான் பெரிய மனுஷத்தனம். காசு பணம் சொத்து இதெல்லாம் இருக்கிறவங்கதான் பெரிய மனுஷங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அது தப்பு. உங்களை மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்க தான் பெரிய மனுஷங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? உங்க மனசுக்கு நீங்க ரொம்ப நாள் நல்லா இருப்பீங்கம்மா. சரிங்கம்மா, நான் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்றேன். வரங்கம்மா. வரங்க. வாங்க முருகன். சொல்லு சரவணா. அம்மா, நாம நினைச்சது சரிதான். ஏதோ பிளான் பண்ணிதான் நடராஜன் இந்த பிரச்சனையில மாட்டி விட்டுருக்காங்க. நானும் திலீபனும் நம்ம லாரி சரக்கேத்த போன அந்த குடனுக்கு போய் விசாரிச்சு பார்த்தோம். அங்க அப்படி ஒரு கம்பெனியே இல்லமா.
அதை அனுப்புறதுக்காகவே ஒரு நாளைக்கு ஏமாத்தி அந்த குடோனை வாடகை எடுத்திருக்காங்க. என்னங்க, இன்னும் எவ்வளவு நாள் நீங்க எங்களை தேடி வந்துட்டு இருக்க போறீங்க? இதோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, நாங்களே உங்களை தேடி வரோம்.